வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிட்டியன், சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும், சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிளவாண்டு தை மாதம் 29ஆம் நாள். இன்று முழுமையாக முழு நாளும் மிருகசீரிடம் நட்சத்திரம். இதன் அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 11/2/2022. இதன் உடல் எண் 2 வருகிறது. இதன் அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இதன் உயிரெண் 1 வருகிறது. இதன் அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இதன் அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறார். இந்த சுக்கர பகவானின் நாளில் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் இணைப்பு சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள ராஜராஜேஸ்வரி தாயார் ஸ்தலம் சென்று ராஜராஜேஸ்வரி தாயாரை வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். இன்று மாலை 5:05 வரை பிறக்கும் குழந்தைகள் ரிஷபராசியில் ஜனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் மிதுன ராசியில் ஜனிப்பார்கள். இன்று மாலை 5:05 வரை துலாம் ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம், பின்னர் விருச்சக ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் விசாகம் மற்றும் அனுசம். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். விசாகம் நட்சத்திரம் விருச்சக ராசி என்றால் நவகிரகத்தில் குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அனுசம் நட்சத்திரம் விருச்சக ராசி என்றால் நவகிரகத்தில் சனி பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள். 6 குடையவனால் அவதிகள் மெத்த உண்டு. இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் 6 கோல் கூடவே பாவியாகில் வேரிய கோளானாலும் மிக்கவும் வருமே இனம் கூறிடும் காரகத்தால் கூடிய அவதியெல்லாம் தேரியே கண்டுகொள்வாய் சேதியை உரைத்தோம் யாமே. சொன்னது செய்யுள். இதன் பொருள், 6 குடையவனோடு கூடும் கோள் பாவகிரகமாயிருப்பதோடு அல்லாமல் 6 குடையவனுக்கு பகைவனாக இருந்தால் மிகவும் கேடு உண்டாம். அவ்வாறு கூடிய கிரகத்தின் காரக தத்துவங்களுக்கேற்க கெடு பலன்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்வாயாக. இந்த கருத்தை ஆராய்ந்து யாம் உரைத்திருக்கிறோம். சொன்னது பார்த்தீங்கன்னா செயலுடைய பொருள், கிரகத்தன்மை என்ன அப்படின்னா, 6 ஒரு கெட்ட இடம். இந்த 6 குடையவனோடு அவருக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒரு பாவ கிரகம் சேர்ந்து இருந்தால் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்ட ஜாதகனுக்கு ரொம்ப கேடு. இப்போ அந்த மாதிரி சேர்ந்த கிரகம் அதோடைய காரக தத்துவம் என்ன அப்படின்னா, அதற்கு ஏற்ற மாதிரி கெடுபலன்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் சுபர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை குறைச்சி தான் தீரணும். இப்போ 6 குடையவர் அப்படின்னு வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 குடையவர் ஏதாவது ஒரு கிரகம் அப்படின்னா, இப்போ சனி பகவான் 6 குடையவராக வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சனி பகவானோட குரு பகவான் போய் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சனி பகவானுக்கு குரு பகைவர் தான், சனி பகவானுக்கு சூரியன் பகைவர் தான். இப்போ இந்த 6 குடையவராக 7 கிரகத்தில் யார் வேணாலும் வரலாம். இந்த 7 பேத்தில் அங்கே நிற்கிற கிரகத்துக்கு இதில் யார் வேணாலும் பகைவராக வரலாம். இந்த பகைவர்கள் தன்மை கொண்ட பாதிப்பை சம்பந்தப்பட்ட ஜாதகன் பெறுவான் அப்படின்றாங்க. இப்போ ஆரம்பித்ததுக்கே வந்துடலாம். இப்போ 6 குடையவனோடு சூரிய பகவான் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. தந்தையும் மகனும் பெரிய பகையாளிகள். ஒரு வீட்டில் நடக்குது இல்லையா, பையன் சொல்லுவான், எனக்கு இந்த ஊர்லேயே எதிரி யாருன்னா எங்கள் அப்பன் தான் அப்படிம்பான். ஒரு வீட்டில் அப்பனும் சொல்லுவான்,
எனக்கு யாருமே எதிரிங்க கிடையாது என் மவனை தவிர அப்படிம்பாங்க. இது நடக்குது. சரி, இந்த ஆறு குடையவனோடு சந்திரன் நின்னா பகை பெற்று சொல்லுவான், எனக்கு வந்து எங்கள் அம்மா இருக்காங்களே, நான் எத்தனை ஜென்மத்தில் மோசம் செஞ்சனோ, இந்த மாதிரி ஒரு பெண் எனக்கு அம்மாவாக வச்சாங்க அப்படின்ட்டு. அதை தாய் சொல்லுவாங்க, என்ன பாவம் செஞ்சனோ அல்லது எங்கள் பரம்பரையில் என்ன பாவம் செஞ்சாங்களோ, இந்த மாதிரி பையன் வந்து எனக்கு பிறந்திருக்கான் அப்படின்ட்டு. இப்படி செவ்வாய் நிற்கிறார் அப்படின்னா சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனைக்குரியதாக வரும். புதன் நிற்கிறார் அப்படின்னா மாமன் மைத்துனர்கள்லாம் பார்த்திங்கன்னா பகை கொண்டவர்களாக வந்துடுவாங்க. மேலும் பார்த்திங்கனாக்கா குருவே நிற்கிறார் அப்படின்னாக்கா இது ஒரு மாதிரி, சனி பகவான் நின்றுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, சூரிய பகவான் ஆறு குடையவராக வர்றாரு, ஆறு குடையவரோடு சனி பகவான் வர்றாங்கன்னா இவன் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறவனா கூட இருப்பான், ஆனால் எல்லா தொழிலாளிகளையும் இவனை இம்சப்படுத்துவாங்க பாருங்கள், சாதாரணமாக இருக்காது. சுக்கரன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, மனைவி பலி அப்படிங்கிறதுல தொந்தரவு வரும் பாருங்கள், டிஎஸ் சாமி அது வந்து தாக்குப்பிடிச்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம், மகன் வராங்க, மக வராங்க, பார்த்திங்கன்னா மாமன் வராங்க, வந்து குழந்தைகளும் வராங்க, சகோதரர்களும் வராங்கன்னா, இப்போ இந்த கோள்கள் இங்கே நின்று இவனை கெடுக்கலை, இவன் முன்ஜென்மத்தில் யாரை யார் பகையாக வருதோ அவங்க அங்கே நின்று கெடுத்துட்றாங்க, இவனுக்கு இப்போ இந்த மாதிரி வந்து நின்றுது. அப்போ இவன் செய்ததுடைய விளைவு இவனுக்கு வந்துடுது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த ஆறு கோள்கள் தன்மை அப்படிங்கிறதுல யார் வராங்க, சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், புதனாக இருக்கலாம், சுக்கரனாக இருக்கலாம், இப்போ இந்த கோள்கள் யாராக இருந்தாலும் நிற்கிறவரும் சரி இணைந்தவரும் சரி, இந்த ரெண்டு கோள்கள் சம்பந்தப்பட்ட நாளில் விரதம் இருந்துட்டு இந்த ரெண்டு கோள்கள் சம்பந்தப்பட்ட கிரகத்தை போய் வணங்கிட்டு வந்துட்டு தான் அந்த விரதத்தை முடிச்சுக்கணும். இதை பார்த்திங்கன்னா தொடர்ந்து செய்யணும். இப்படி செய்யும்போது இந்த பகைத்தன்மை நீங்கும். இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் கும்பிட்டுக்கணும். குலதெய்வத்தையும் கும்பிட்டு பகை நீங்கணும்னு அப்படின்னு கும்பிடணும். தெய்வம் ஒரு பக்கம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும், கிரகம் ஒரு பக்கம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுன்னாலும் மனதளவில் இவன் பகை உணர்வே இருக்கக்கூடாதுன்னு வாழணும். இந்த முயற்சி இவனிடம் இல்லை அப்படின்னாக்கா இவன் எந்த தெய்வத்தை கும்பிட்டும் இவனுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பில்லை. ஒவ்வொன்றுக்கும் இப்படி தான், என்னென்னா மனசளவுலையும் மாறணும், சம்பந்தப்பட்ட கோவில் கிரகம் இதையும் கும்பிட்டாக்கா பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அடுத்து நீங்கள் அடியனிடம் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும். அடுத்து கிட்ஸ் கூறிய வைரவரியில், வாழ்க்கையில் முன்னேற துடிப்பவனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், வாழ்க்கை முழுமை பெற கடவுள் நம்பிக்கையும் வேண்டும். சரியாக சொல்லியிருக்கார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.